கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே தோட்ட வேலைக்கு செல்வோரை ஆதரவற்றோர் என்று நினைத்து வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று மொட்டையடித்து துன்புறுத்தியதாக தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் கடந்த சில நாட்களாக சாலையில் சுற்றித் திரியும் ஆதரவற்றோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் மீட்டு போலீசார் காப்பகங்களில் சேர்த்து வருகின்றனர். இந்நிலையில் தொண்டாமுத்தூரை அடுத்த அட்டுக்கல் மலையடிவாரத்தில் உள்ள தடை செய்யப்பட்ட பிளஸ் இந்தியா டிரஸ்ட் என்ற தனியார் விடுதியில் கடந்த 3 நாட்களாக அடையாளம் தெரியாத நபர்களை தங்க வைத்திருப்பதாக கூறப்பட்டது. மேலும் அவர்கள் இரவு முழுவதும் காப்பாற்றுங்கள் என்று அழும் சத்தம் கேட்பதாகவும் பொதுமக்கள் மத்தியில் தகவல் பரவியது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் அங்கு சென்று பார்த்தபோது 100க்கும் மேற்பட்டோருக்கு மொட்டையடித்து அறைகளில் அடைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஆதரவற்றவர்கள் மட்டுமல்லாமல் சாலையில் தூங்கிய பணியாளர்கள், பேருந்திற்காக காத்திருந்த முதியவர்கள் உள்ளிட்டோரை தூக்கி வந்து அடைத்து வைத்திருந்ததும் அதில் சிலர் தாக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இந்த 3 நாட்களா குறைஞ்சபட்சம் 250 பேர்த்த இந்த மாதிரி ஹோட்டலில் வேலை செஞ்சவன், ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போன வரையில் வேலை செய்கிறவன கூட தூக்கி வண்டியில் போட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரோடு சைடாக படுத்துட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி ஆட்களை நான் கேட்டால் வந்து பிச்சைக்காரங்களை தான் தூக்கிட்டு வர்றாங்கிற மாதிரி, அவங்கெல்லாம் பிச்சைக்காரங்களே கிடையாதுங்க, எல்லாம் செல்ஃபோன் வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வேலைக்கு போயிட்டு வந்து சனிக்கிழமைனாலும் 1000-1500 பணம் வச்சுருந்தாங்க. அனைத்தையுமே தூக்கி போட்டு பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துணிமணிகள் அனைத்துமே போட்டு எரிச்சிட்டாங்க. வந்தோடனே எல்லாத்துக்கும் மொட்டையே அடிச்சிருக்காங்க. இதற்கிடையே தகவல் அறிந்த இந்து அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் விடுதியை முற்றுகையிட்டனர். அப்போது தொண்டு நிறுவனத்தின் வாகனத்தை கவிழ்த்தவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சமீரன், காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஆகியோர் விசாரணை நடத்தினர். விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 131 பேரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஆதரவற்றவர்கள் அரசு காப்பகங்களில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோரை அரசால் தடை செய்யப்பட்ட இடத்தில் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்புஜோதி ஆசிரமத்தைச் சேர்ந்த ஜிபின் பேபி, கோவை அடைக்கல கரங்கள் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த சைமன் செந்தில்குமார், சத்தியமங்கலம் பரலோகத்தின் பாதை டிரஸ்டைச் சேர்ந்த ஜார்ஜ் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது ஆபாசமாக பேசுதல், முறையற்று சிறை வைத்தல், காயம் ஏற்படுத்துதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் உதவி ஆணையாளர் தலைமையில் போலீஸ் குழு அட்டுக்கல் தனியார் விடுதியில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளது.